வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு ஒரு கொடிய நோயாக கருதி வாழ்நாள் முழுக்க இந்த மாத்திரையை சாப்பிட்டாதான் உயிர் வாழலாம் என்று நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற சர்க்கரை நோயிலிருந்து முழுவதுமாக விடுபடுவதற்கு ஒரு வைத்திய முறையை, எளிமையான வைத்திய முறையை தெரிந்து கொண்டு நாம் அதை பயன்படுத்தி அந்த சர்க்கரை நோயிலிருந்து முழுவதுமாக வெளியேறுவதற்கு ஆன வழியை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கு பயன்படக்கூடிய பல மூலிகைகள் இருக்கு. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போவது நித்திய கல்யாணி. இதை சுடுகாட்டு செடி என்றும் சொல்லுவார்கள். இதை வீட்டில் முதல்லாம் வளர்க்க மாட்டாங்க. இதை நீங்கள் பார்த்துருக்கலாம், சாலை ஓரங்களில் இருந்து இப்போ வீடுகள்லையும் அழகுக்காக வளர்க்குறாங்க. இதில் வெள்ளை நிறத்துலையும் இருக்கும், பிங்க் கலர்லையும் இருக்கும், பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை இப்போ பார்ப்போம். இந்த நித்திய கல்யாணி இலைகளை சேகரித்து நிழலில் காய வைத்து உலர்ந்த பிறகு அதை அரைத்து சலித்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு ஒரு அரை டீஸ்பூன் இந்த பொடியை எடுத்து ஒரு டம்ளர் நீரில் போட்டு காய்ச்சணும். சிறிதியாக அப்படி காய்ச்சி நாளில் ஒரு பாகம் வந்த பிறகு, ஒரு கால் டம்ளராக வந்த பிறகு அதை எடுத்து வடிகட்டி குடிச்சிடணும். இவ்வாறு அந்த சர்க்கரையினுடைய தாக்கத்துக்கு தக்கபடி ஒரு வேளை சாப்பிட்டா கூட போதும், அல்லது ரெண்டு வேளை சாப்பிடணுனாலும் சாப்பிடலாம். ரொம்ப அதிகமாக உள்ளவங்க ரெண்டு வேளை கூட சாப்பிடலாம். மிக விரைவாக இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு இயல்பு நிலைக்கு வரும். அதே நேரத்தில் உணவில் ஒழுங்குமுறை இருக்கணும். உணவில் ஒழுங்குமுறைனா என்னென்னா, எளிமையான சிற்றுண்டியாக காலையில் எடுத்துக்கணும். மூணு வேளையும் சாதம் எடுத்துக்கூடாது. ஒரு வேளை மட்டும் அரிசி உணவை எடுத்துக்கிட்டு சாதமாக எடுத்துக்கிட்டு கீரை கண்டிப்பாக மதிய நேரத்தில் சாப்பிடணும். காலையில் எளிமையான டிஃபன் ஒரு இட்லி சப்பாத்தி இது போல் எடுத்துக்கலாம். இரவுலையும் அதே போல் எடுத்துக்கலாம். தோசை சப்பாத்தி இடியாப்பம் புட்டு இது போல் எடுத்துக்கலாம். அவித்த எண்ணெய் அதிகமாக இல்லாத உணவாக காலையிலும் இரவிலும் எடுத்துக்கொண்டு அரிசி உணவை மதியம் டைரக்டாக நேர்முகமாக அரிசியால் உள்ள இந்த சாதத்தை மதியம் மட்டும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக கம்பல்சரி மதியம் ஒரு கீரையை எடுத்துக்கிட்டு வரணும். இது மாதிரி பண்ணிக்கிட்டு வறுத்த பொரித்த பண்டங்களை, எண்ணெய் பண்டங்களை தவிர்த்துட்டு நான் இப்போ காமிக்கிற இந்த பயிற்சியை காலையில் எழுந்திருச்ச உடனே ஒரு 25 முறை செய்துவிட்டு இந்த மேற்கூறிய இந்த நித்திய கல்யாணியினுடைய சூரணத்தை பயன்படுத்தி வரும்பொழுது அதிசயத்தக்க அளவில் மிக விரைவாக சில மாதங்களிலேயே இந்த சர்க்கரைக்கு உள்ள மாத்திரைகளை தூக்கி எறிந்துவிட்டு இயல்பு நிலைக்கு வரலாம். இந்த கணையத்தை இயல்பாக இயக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி முறையை இப்போ நான் காமிக்கிறேன். இதை அவசியம் காலையில் வெறும் வயிற்றில் தான் செய்யணும். மலை ஜலம் கழித்து விட்டு வந்து இதை செய்யணும். ஒரு 25 முறையாவது செய்யணும். இப்போ நான் இது மாதிரி மடிஞ்சு கால் மடித்து உட்காருவேன். அது மாதிரி முடியாதவங்க சேர்லையாவது உட்காந்துக்கிட்டு தன்னுடைய இருக்கையிலே உட்காந்துக்கிட்டு அது மாதிரி கூட செய்யலாம். நான் இப்போ செய்கிற மாதிரி நீங்கள் கவனிங்க பாருங்கள். இது போல் உட்காந்துக்குங்க. இது வஜ்ராசனம்னு சொல்லுவோம். இந்த நிலையில் உட்காந்துக்கிட்டு கைகளை இப்படி மடக்கி விரல்களை மடக்கி கொண்டு போயிட்டு இப்படி வச்சுங்க. மூச்சை விட்டுக்கொண்டே கீழே குனிங்க. மூச்சை இழுத்துக்கொண்டே மேலே வாங்க. மூச்சை விட்டுக்கொண்டே குனியணும்.
மூச்சை இழுத்துக்கொண்டே மேலே வரணும். இதுபோல இதுபோல ஒரு 25 முறை குறைவில்லாமல், அல்லது ஆரம்பத்தில் செய்கிறவங்களுக்கு முடியலனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கலாம். இதை வெறும் வயிற்றில் தான் செய்யணும், மழை ஜலம் போன பிறகு தான் செய்யணும். இது வந்து எளிய உடற்பயிற்சி, வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களினுடைய எளிய உடற்பயிற்சியில் உள்ள ஒரு முக்கியமான பயிற்சி. இதை வாய்ப்புள்ளவர்கள் அந்த மன்றங்களில், அருகில் உள்ள மன்றங்களில் போயிட்டு முழுமையாக இதோட சேர்ந்து நிறைய பயிற்சிகள் இருக்குது, அதையும் கற்றுக்கலாம். முக்கியமாக இந்த சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவதற்கு இந்த பயிற்சி ரொம்பவும் பயன்படும். இதை மட்டுமே ஒரு 25 முறை செய்து கொண்டு வரும்பொழுது, நான் கூறிய அந்த நித்திய கல்யாணியையும் பயன்படுத்தி வரும்பொழுது, மிக அதிசயத்தக்க அளவில் உங்களுக்கு இயல்பு நிலைக்கு சர்க்கரையின் அளவு வரும். எனவே இந்த முறைகளை பயன்படுத்தி முற்றிலுமாக சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன்.